காலேஜ் பேர் சொல்லக்கூடாது. அந்த காலேஜினுடைய தலைவர் வந்து அவர் இங்கிலீஷ் வராது. அவர் முதல்ல பேசிட்டு இனிமேல் யூபி சேர்த்து டேக் ஓவர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இங்கிலீஷில் ரெண்டு மணி நேரம் பேசலாம் பார்த்தீங்களா, இங்கிலீஷ் மறந்து போச்சு அப்படின்னா. அந்த எந்த காலேஜ் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி சத்யராஜ் பேசுகிற பிறகு என்ன பேசுறதுக்குன்னு தெரியல, ஒன்றும் சிரிச்சு குளிங்கி குளிங்கி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக ஜாய் மேத்யூ அவர்களை வந்து ஜான் அபிராமனுடைய அந்த அம்மா அரியான் படத்துலேருந்து எனக்கு பரிச்சயம். அவங்க நேராக படத்தில் பார்த்தீங்கன்னா நான் நேராக பார்க்குறேங்கிறது எனக்கு பெரிய பொறுப்பினையாக இருக்கிறது. அதுபோல் சத்தான மனிதர்கள் வாழ்க்கை அனுபவம் மூலமாக என்ன பேச்சினாலும் அழகாக இருக்கும். சத்யராஜ் அவர்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருக்கும். இப்போ முடிவு வரை என்ன அழகாக பேசுனீங்க நீங்கள். சினிமா வரலாறு உங்களுடைய வரலாறு நாங்கள் யார் எல்லாத்தையும் உங்களுக்கு பழிந்து போல் காட்டி விட்டீர்கள். மிகவும் நன்றி சார். நீங்கள் இன்னும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும், இன்னும் இளைஞனாகவே நிறுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அனுமலோட பொண்ணு சொல்லணும், அனுமலோட பொண்ணு சொல்லணும் உங்களை பற்றி. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ஏ விஜய் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவுட் சைட் தி ஸ்கிரீன் எனக்கு வந்து அவர் கிரீடம் எடுப்பதற்கு முன்னாடியிலிருந்து, அப்புறம் மகா மெட்ராஸ் படம் எடுப்பதாக இருக்கும், எந்த படம் எடுப்பதற்கு முன்னாடி என்னிடம் ஒரு வார்த்தை கேட்பார், நானும் தெரிந்ததை சொல்வேன். அவர் வந்து இன்றைக்கு எவ்வளோ பெரிய இயக்குநராக இருந்தாலும் உங்கள் ஆழப்பு காலகட்டத்திலேயே வந்து சில சஜஷன்ஸ் எங்களை கேட்கும்போது தெரிந்தோ தெரியாமல் நல்லதோ கேட்டதோ சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மன்னிச்சும் கூட இருந்து என்னை ஞாபகப்படுத்தி கொண்டு நீங்கள் நன்றியோடு இருப்பதற்கு காரணம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அது வந்து உங்களுக்கு பிரியதர்ஷனுக்கு நீங்கள் பண்ணனா அது ஞாபகம் இருக்கிறது. ஆண்டனிக்கு பண்ணாமல் உங்களுக்கு அழகாக கதை சொல்வார். ஏன் ஆண்டனி ஒரு பண்ண ஒரு கதை பெரிய வரலாறுன்னு சொல்லுவார். நீங்கள் சொன்னீங்களே சத்யராஜ் ஒரு கதைன்னு சொல்லுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. அதுபோல் யாராவது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன அழகான பதிவு ஒரு மனதில் பதிந்து விட்டால் அதுக்கு வந்து பெஸ்ட்டு பேங்க் வந்து ஏறிச்சு. அதிக வட்டி தரக்கூடிய பேங்க் வந்து ஏறிச்சு. ஏதோ சின்னதாக அழிவு மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஞாபகப்படுத்தி தூசி தட்டி என்னை வந்து இந்த படத்தில் அழைத்தமைக்கு மிக்க நன்றி, முதற்கண் நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இயக்குனர் சிகரம் அவர் பாராட்டிய மெட்ராஸ் பட்டத்தை பார்த்து எப்படி 16 வயதில் பார்த்து ஆடி பண்ணோம், அது மாதிரி மெட்ராஸை பார்த்து பார்த்து இயக்குனர் சிகரம் வந்து பாராட்டினார் ஏ விஜய் அவர்களை. அது வந்து முக்கியமான ஒரு விருது வாழ்க்கையில். அழகப்பனவர்கள் வந்து என்னுடைய தந்தையார் வந்து அவருடைய பல படங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த அழகப்பன் அவர்கள் வந்து என்னுடைய தந்தை 3 மாதம் இறந்த பொழுது இடுகாடு வரைக்கும் வந்து நான் அழகாட அழகப்பன் தோல் கொடுத்தார். அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அது அந்த ஒரு நன்றி மரமாகவே உங்களுடைய உங்ககிட்ட இருக்கு, உங்களுடைய ஃபேமிலிகிட்ட இருக்கு. அந்த உங்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம், நான் நன்றி மறந்தவனாகிருவேன். மிகவும் நன்றி ஐயா. அவர் வந்து முக்கியமாக ஒரு பெரிய பழைய சீஃப் மினிஸ்டர் முன்னெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது பாஸ்போர்ட் சைஸில் அவர் ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆகிட்டு அந்த அழகப்ப கூட இல்லையா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில். அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தாங்க, அதுவும் ரிஜெக்ட் ஆச்சு. நான் அழகப்பனோட எக்ஸ்ரே அதில் இல்லையா. அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய அழகப்பன் இந்த பக்கம் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஐசனி கணேஷ் எம்ஜிஆர் பக்கம் க்ளோஸாக இருந்தது. அதாவது பல்கலை எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கிறது தெரியுது. அப்புறம் நம்மளுடைய மேனேஜர் கணேஷ் அவர்கள் அழகப்பன் அவர்களுக்கும் அவர் தான், ஏ விஜய்க்கும் அவர் தான், எனக்கும் அவர் தான். அதாவது அவர் அனுப்பி நம்ம 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கலாம், 1 கோடி ரூபாய் வரல வந்தால் கொடுக்கலாம்னு இருக்காங்க. அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாய் மேத்யூ அவர்கள் வந்து இந்த இடத்துல போஸ்ட் கிரிட்டிக்கல் அக்ளைம் அண்ட் கமர்ஷியல் சக்ஸஸ் ஒரு படம் வந்து கிடைப்பது வந்து மிகவும் அரிது. கேரள அரசாங்க விருதும் பெற்றிருக்கிறது இந்த ஷட்டர். அதே சமயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் லைட்டாக வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அவர் வந்து ஜாய் வந்து ரைட்டர் வச்சுக்கலாம், மேத்யூ வந்து டைரக்டர் வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப போன வாரம் தான் நான் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கினேன் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ என்னுடைய தீசிஸ் ஒன்று சொல்லி மேத்யூ எஃபெக்ட்னு பேர். அதாவது பாலி எழுதிய பாடல்களுக்கு வந்து கண்ணதாசன் தான் இதுதான் சொல்லுவாங்க. அது வந்து கண்ணதாசன் போயிச்சோம் எழுதியது பாலியாக இருந்தது. அதுபோல் ஜாய் மேத்யூ ஜாய் எழுதிய அந்த எழுத்துக்கு கொடுக்கப்படுற மரியாதை மேத்யூ போயிச்சோம், அது மேத்யூ எஃபெக்ட்ங்கிறது. அதுபோல் இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. 10 வருஷமாக எழுதிய அந்த கதை 10 வருஷம் எழுதியார் அந்த கதையை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாகுபலி என்னுடைய வெற்றிக்கு காரணமும், அதே சமயத்தில் வந்து பஜ்ரங்கி பைஜான் வெற்றிக்கு காரணம் ஒரே ஒரு எழுத்தாளர் வி விஜேந்திர பிரசாத் ராஜமானுடைய தந்தை. இரண்டு ஒரே எழுத்தாளர் 342 கோடி சம்பாதித்திருக்கிறது ஒரே வாரத்தில். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் அப்படி வந்து ரைட்டர் சிஸ்டம். ரித்திக் ரோஷன் வந்து ஒரு 4 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா ராகேஷ் ரோஷன். இப்போ அந்த சேம் ஸ்டோரி இல்லைங்க, நான் பாட்டராக இருப்பேன் அந்த கதைக்கு, அப்போ தான் நான் வந்து கதை கொடுக்கேன்ருக்காரு. வெயிட் பண்ணார் சல்மான் கான் கொடுத்தாரு. நோயினோ எவ்ரி திங் இஸ் ஹிஸ்ட்ரி. அதனால் எழுத்தாளனுடைய ஆளுமை ஜாய் மேத்யூ இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் நடத்தப்பட மாட்டேங்க, இன்னும் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சார் இன்னொரு 10 இயர்ஸ் ஆகாதீங்க, சீக்கிரமாக பண்ணுங்க, நான் அதை ரீமேக் பண்ணணும் விஜய்ங்க. அப்புறம் வந்து
அது வந்து ஒரிஜினா ஒரே விஷயம் இந்த கேரி விஜய்ட்டு சொன்ன சார் வந்து 20 வருஷமா நல்லா சினிமா பத்தி தெரியும் ஆனா அவர் டைரக்ஷன் சான்ஸே கிடைக்கல. சரி என்ன பத்தி எங்க சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல அதான் சீனிவாசனோட ரோல் ஜாய் மாத்தி படத்துல ஐயோ அப்ப ஒரிஜினல் படத்தை நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சீனிவாசனுடைய அந்த ரோல் எனக்கு மிகவும் பிடித்த அந்த என்னையும் நான் பார்த்து கொண்ட ஒரு அனுபவம் அது. சத்யராஜா நீங்க அதை நடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க எப்பவுமே வெற்றியை கண்டவன், நான் நின்றீங்கமே தோல்வியை கண்டு தாண்டி தாண்டி வந்தவன். எனக்கு மிகவும் பொருத்தமான இந்த கதாபாத்திரம் இந்த சீனிவாசன். சாம் பால் வந்து ஷார்டஸ்ட் டைம்ல வந்து ஹையஸ்ட் சக்சஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கேன். பிக்கெஸ்ட் மேன் அந்த சாம் பால். அது என்ன எனக்கு அவருக்கும் ஆண்டனிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. நான் வெட்டியா இருக்கேன், ஆண்டனி வந்து எடிட்டிங்ல வெட்டி வெட்டி இருக்கிறாரு. அவரு தலை முடி முடி வெட்டி வெட்டி அந்த ட்ரோவிங் கேட்கிறாரு, அந்த கம்பெனி வச்சிருக்கிறாரு அவரு. அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து வந்து ஏ விஜயனுடைய நட்பு தான் காரணம். ஏ விஜய் சம்பாதித்தது அவருடைய காசு பெயர் எல்லாத்தோட நட்பு நிறையா சம்பாதிச்சது. சாம்பார் ஒரு உதாரணம். இப்படியாக பல பேரை பாராட்டி கொண்டே போகலாம். எம்எஸ் பிரபு அவருடன் நான் வந்து ரமணாவுக்கு பிறகு இப்படிதான் இணைக்கிறேன். அதாவது அந்த நாஸ்டாலஜி நிறைய இருக்கு. தேங்க்யூ எம்எஸ் பிரபு. என்ன டீப் ஃபோக்கஸ் போட்டோகிராஃபி கிரேட் டோலாண்டு சிட்டிசன் கேல 1944 பிறகு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்டையும் நான் தெரியல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அவையே வந்தாலும் எம்எஸ் பிரபு கேமரா வந்து எல்லாரும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. அவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த மாதிரி ஆண்டனி வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு மிக ஒரு சின்ன ஒரு இது கேட்டேன். நான் படத்தில் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சார், தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சினிமாக்காரனாலே தண்ணி அடிப்பான் சிகரெட் அடிப்பான்னு சொன்னேன். நான் சினிமாக்காரனால் நினைக்கிறேன் இந்த ஒரு படத்தை வந்து விதி எடுத்து கொடுங்கன்னா அது அனுமதி கொடுத்த ஆண்டனிக்கு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்திற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னார், எங்கள் தந்தை மாதிரி ஒரு ஃபோன் பண்ணார். நான் 38 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், உங்கள் அப்பா எனக்கு 38 வருஷமாக தெரியும்னார். அதையோடு ஒரு சிறந்த ஒரு நட்பு எனக்கு தெரியவில்லை. மிகவும் நன்றி சார். நீங்கள் புத்தி பித்து கொண்டே வருகிறீர்கள். நீங்கள் அப்புறம் ராபர்ட் டவுனி ஜூனியர் போலாம் எங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடு மிகவும் பிரமாதமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதனுடைய பதிவாக இன்று இருந்து அதனுடைய ஒரு வீச்சு எங்களுடைய இந்த நைட் ஷோக்கு வந்து சேருவதில் நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்திலே.